கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மை டியர் பிரதர் சிஸ்டர்ஸ் இன் த லார்ட், ஐ கிரீட் யூ இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். யோபு 10:15 வசனத்தை பார்க்கின்ற பொழுது, அவமானத்தால் நிரப்பப்பட்டேன், நீர் என் சிறுமையை பாத்தருளும் என்று யோபு சொல்வதை பார்க்கின்றோம். யோபு 10:15 ஃபீல்ட் வித் சேம் சீ யூ மை அஃபெக்ஷன். இன்றைய நாட்களில் எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, யோபு சொல்லுகிற காரியத்தை பார்க்கின்றோம். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தருளும், என் வறுமையையும் என்னுடைய நிலைமையையும் நீர் கண்ணோக்கி பார்த்தருளும், எனக்கு இரக்கம் செய்யும், என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி யோபு தன்னுடைய ஜெபத்திலே கேட்பதை பார்க்கின்றோம். தேவனுடைய சமூகத்திலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும், தேவனாகிய கர்த்தர் ஒரு நன்மையை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொடுக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். நான் உத்தமனுமாய் சன்மார்க்கனுமாய் இருந்தேன் என்பது உமக்கு தெரியுமே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவாதி தேவன் நமக்கு நன்மைகளை கொடுப்பதற்கு, ஆண்டவரே நாம் வேதத்தை வாசித்தோம், நாம் ஜெபம் பண்ணினோம், உம்முடைய நியாயப்பிரமான கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமத்தோடு நாம் நடந்து கொண்டோம் என்பதை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை குறித்து அவர் அறிந்து நமக்கு நன்மையை செய்யும்படியாக இந்த நாட்களிலே நாம் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோபு ஜெபிக்கிற பொழுது, நான் எப்படிப்பட்டவன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறான். அதே போல நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நன்மைகளை கொடுப்பதற்கு, உத்தமமான காரியத்தை தேவன் நமக்கு செய்வதற்கு நாமும் உண்மையோடும் உத்தமத்தோடும் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருக்கு கொடுக்கிற கனத்தை கொடுத்து எப்பொழுதும் நாம் வாழுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த வார்த்தைகளினால் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இன்றைய நாட்களிலே உயர்த்துவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற சிறுமைகளையும் வேதனைகளையும் பார்த்து தெய்வமே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தந்து இயேசப்பா நீர் எங்களை நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.